திரு லெனின் அவர்கள் சொல்லும்போது இவங்க 40 வருடங்களாக நீங்கள் சமூக நீதியை காட்டுங்கன்ற ஒரு கேள்வியை வச்சுருக்காரு. அதனால தான் இன்றைக்கி அவர் நாராயணன் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது பொது பிரிவினர் 31%, அந்த பொது பிரிவிலே கூட இடஒதுக்கீட்டு பிரிவு பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித்துகளும் அதிகம் போயிடுறாங்க, பொது பிரிவை சேர்ந்தவங்க 3% தான் வந்திருக்காங்கன்னு. இதுதான் சமூக நீதியின் வெற்றி. இது 10 ஆண்டுகளில் மட்டும் இவர் கணக்கெடுக்க சொல்கிறாரு. 40 வருஷமாக எடுங்களேன், 50 வருஷமாக எடுங்களேன். எத்தனை ஏழைகள் படிச்சிருக்காங்க, எத்தனை ஏழைகள் ஏரோட்டுற ஏழைகளுடைய வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கி மருத்துவராக இருக்காங்க. சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக எப்படி மாற்றம் வந்தது, உலகம் முழுவதும் இங்கே எப்படி வந்து ரொம்ப சீப் மெடிக்கேஷனில் மெடிக்கேஷனுக்காக இங்கே வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. சிங்கப்பூர், சவுத் ஏசியா நாடுகள் எல்லாம் வர்றாங்க, அரபு நாடுகள் வர்றாங்க. இந்த மேட்டில் போய் பார்த்தா தெரியும். இதெல்லாம் எப்படி சாதிக்க முடிந்தது? இதெல்லாம் இடஒதுக்கீடு கல்வியில் கொடுத்ததன் மூலம்தான், சமூக நீதியை கடைபிடித்ததன் காரணமாகத்தான் இவையெல்லாம் சாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏன் வழக்கம் வந்து 10 வருஷத்தை எடுக்கிறீங்க? இந்த 10 வருஷத்தில் தான் பிரைவேட்டைசேஷன் பள்ளியில் வந்தது. நீங்கள் அந்த பிரைவேட்டைசேஷன் இருக்க தயாராக இல்லை. அதுக்கு முன்னாடி பிரைவேட் பஸ் பள்ளிக்கூடங்கள் இல்லை, 86 முன்பு, 90களுக்கு முன்பு இல்லை. நீங்கள் அதனால் வழக்க நீங்கள் ரொம்ப வசதியாக இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அரசு பள்ளியோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி, எய்டட் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் மட்டும்தான் படித்தார்கள். அப்போ எங்கே, அப்போ நீங்கள் சொல்கிற கோச்சிங் சென்டர்லாம் இருந்துச்சா, இல்லை நாமக்கல் பள்ளிக்கூடங்கள் இருந்ததா? நாமக்கல் பள்ளிக்கூடம், நாமக்கல் பள்ளிக்கூடங்கிறீங்களே, 11வது இல்லை. அதுக்காக தான் 11ஐயும் பொதுத் தேர்வாக நம்ம அரசு கொண்டு வந்தது. அதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறாரு. எல்லா ஆண்டும் அப்படியே இருந்த மாதிரி, இது உண்மை, இவர் சொன்னது உண்மை. 2 ஆண்டுகளும் தனியார் பள்ளிகள் பள்ளிக்கூடங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி 12வது வகுப்பு பாடத்தை மட்டும் நடத்தியது. இதை கண்டறிந்து 11வதுக்கும் பொது தேர்வு என்று சொல்லி 11வது படிக்காமல் 12வது படிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறது. நீங்கள் நாமக்கல் மாதிரியான புற்றிசல் போல துவங்குகிற பள்ளிக்கூடங்களை தடுப்பதற்கு பதிலாக அதை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக்குறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் உங்கள் குரூர எண்ணம் இருப்பதாக நான் கருதுகிறேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நம்முடைய வரி பணத்தில் நமது மாநில அரசு நம் மக்களுக்காக உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள், இந்த மருத்துவ கல்லூரிகள், என்னுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படித்து 12 வருஷம் அது குப்பையில் தூக்கி போட்டுட்டு நீட்டில் பாஸ் பண்ணால் போதுன்னா உலகத்தில் எங்கேயும் இந்த முறைகள் இல்லைங்க, இந்த மாதிரியான கொடுமை இல்லைங்க. அமெரிக்காவில் இதே மாதிரி முறை வந்தது, எதிர்த்து போரிட்டார்கள். அதில் மட்டும் இல்லை, இப்படி வர்ற மாணவர்கள் சமூக நோக்கோடு மருத்துவராக இருப்பாங்களாங்கிறது சந்தேகம் வந்தது, தூக்கி எறிந்தது அந்த அரசு. ஜப்பானில் இன்றைக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. எப்படின்னு தெரியுமா, என்ட்ரன்ஸ்னால் எழுத்து தேர்வே இல்லை, ஒரு பேப்பரை கொடுத்து மடிக்க சொல்லுவாங்க, ஆரிகாமி. அந்த விரல்கள் வேலை செய்கிறதா, மருத்துவ துறைக்கு உள்ள அந்த நடுக்கம் இல்லாமல் அவர்களுடைய கைகள் இருக்கிறதா, விரல்கள் இருக்கிறதா, மன ஒருமைப்பாடு இருக்கிறதா, இதை தான் அவர்கள் ஊன்றி பார்க்கிறார்கள். சமூக நோக்கு, அதாவது நோயாளிகள் என்று சொன்னால் வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு, அதுதான் மருத்துவத்துக்கு அடிப்படை. இதெல்லாம் பார்த்து தான் மருத்துவம் வழங்கப்படுகிறது. இங்கே நீங்கள் நீட்டை நான் கேட்குறேன், நீட்டில் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாக்கா போதுமா, அவங்க வந்து மிகச்சிறந்த மருத்துவர் ஆகிடுவாங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த மருத்துவர்கள்லாம் முட்டாள்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்கலாம், பொதுப்பட்டியிலிருந்து மறுபடியும் மாநில பட்டியலுக்கு மாற்றக்கூடிய வேலைகள் தான் இப்ப நடைபெறுவதற்கான இது ஒரு சாத்திய கூறா? நிச்சயமா. என்னன்னா, நீங்க ரொம்ப அடிப்படையான விஷயம், இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம், இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதுதான் முதல் ஆர்டிக்கிள் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷனில். அப்போ மாநிலங்கள் அப்படின்னு வரபோதே அவங்களுக்கு சாவரினிட்டி இருக்கிறது. இந்தியாவில் இறையாண்மை என்பது ஸ்பிளிட்டட் சாவரினிட்டி, நம்ம மாநிலங்களுக்கு இறையாண்மை இருக்கிறது. ஒரு மாநிலம் தன்னுடைய திட்டங்களை, தன்னுடைய கல்வி திட்டங்களை வகுப்பதற்கு தன்னுடைய மொழி, கலாச்சார, பண்பாட்டு பின்புலங்களை பாதுகாப்பதற்கான எல்லா உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா மாநில பட்டியல், அரசியல் சாசனமே ரெண்டாக இருக்குங்க, மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், இன்னொன்று பொது பட்டியல். 1976 எமர்ஜென்சி காலத்தில் கல்வி மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போகிறது. பொதுப்பட்டியலுக்கு போன பிறகு தான் அந்த பிரச்சனை. பொதுப்பட்டியலில் இருக்கிற போது கூட நீங்கள் என்ட்ரி நம்பர் 25 அது என்ன சொல்லுது, எந்த மாநிலத்தினுடைய நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும், யூனிவர்சிட்டிங்கிறது ரெகுலேஷன் யாருக்கு இருக்குன்னா மாநில அரசின் உரிமையாக இருக்கிறது. அப்போ தேர்வு நடத்துவது, நீங்கள் அதே போய் ஆள் தேர்ந்தெடுப்பது, அட்மிஷன் நடத்துவது, இதெல்லாம் மாநிலங்களின் உரிமை. அதில் எப்படி நீங்கள் போய் தலையிட முடியும்? இதுதான் பிரச்சனை. இது ஒன்றும் உச்சநீதிமன்றத்தை இவங்க எளிதாக சொல்கிறார்கள். 2013 மிக தெளிவான தீர்ப்பை அது சொல்லிவிட்டது. இது இந்த தேர்வு முறையே இந்திய கூட்டாட்சிக்கு எதிரானது,
இன்னும் சொல்ல போனால் நம்ம அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொன்னிச்சு. அப்ப அது ஒன்றே போதுமே, நீங்க மறுபடியும் அதை நீங்க போய் வழக்கு தொடுத்து ரீகால் பண்ண சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மீண்டும் உங்களுக்கு ஏற்றவாறு அதை நடத்துறீங்க. அப்ப இது ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நாம் கேட்பது விளக்கு தான். இப்ப நீங்க மத்திய இதுக்கு 15% எடுத்துக்கிறீங்க, அதுல நீங்க நீட்ட வச்சுங்க, ஜிப்மருக்கு நடத்துங்க, எய்ம்ஸுக்கு நடத்துங்க. ஆனால் மாநில கல்லூரி மாநில அளவில் வருகிற எங்களுடைய இடங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம், அந்த மொடாலிட்டியை நாங்க உருவாக்குறோம், அதுல நீங்க தலையிடாதீங்கிறோம். அப்ப அந்த தலையீடை நீங்கள் செய்வதன் மூலம் மாநிலங்களுடைய உரிமைகளை நீங்க கை வைக்கிறீங்க. பொதுப்பட்டியல் என்கிற பெயரில் இன்னும் சொல்ல போனால் மாநில உரிமைகளை முழுவதுமாக மாநில உரிமையில கை வைக்கிறாங்கன்றது இந்த அரசு செய்கிறது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. திரு லெனின் அவர்கள் சொல்லும்போது, அதாவது நண்பர் ஸ்ரீராம் சமூக நீதிக்காக கவலைப்படுறாரு, உண்மையிலேயே நானும் பாராட்டுறேன். ஆனால் அவருடைய இயக்கம் சார்ந்திருக்கிற அவர் இயக்கம் இல்லை, அவர் வலதுசாரி, வலதுசாரி சிந்தனை உள்ள எவருமே சமூக நீதிக்கு ஆதரவாக இருந்ததில்லை. இதே மண்டல் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்தியது அந்த மாதிரியான சிந்தனை ஓட்டம் உள்ளவர்கள் தான். பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும், 27% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும் எந்த காலத்திலும் குரல் எழுப்பியதும் இல்லை, போராடியதும் இல்லை. இதெல்லாம் கடந்த காலம், வந்த பிறகு அது வேறு வழி இல்லை, ஏன்னா வாக்கு வாங்க வேண்டியிருக்கல, அதனால் இப்போ அவர்கள் பேசுகிறார்கள். எனவே தான் நுட்பமான விஷயங்களில், நுட்பமான முறைகளில், புதிய புதிய முறைகளில் ஏற்கனவே கிடைத்து வருகிற சமூக நீதியை அடித்து வீழ்த்துவதற்கான பல முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அதில் ஒன்று தான் நவீன தீட்டாக இந்த நீட்டு வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம வைப்போம் இந்த தனியார் மயமாக்கல், அதாவது 1986 பிறகு புதிய பொருளாதார கொள்கையும் அதை ஒட்டியே வந்த புதிய கல்விக் கொள்கையும் அதுவரையிலையும் இல்லாத ஒரு புதிய முறையை கொண்டு வந்தது. அது சுயநிதி என்கிற பேரில் சுயநிதி கல்வி நிறுவனங்கள்னு வந்தது. அவர்கள் எவ்வளோ நாளும் முதலீடு போடலாம், அவங்களே நடத்தலாம், அவங்களே ஃபீஸு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு வந்தது. இதை அனுமதித்ததுனால தான் இந்த புற்றீசல் போல் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் நாமக்கல் மாடல் வந்துச்சு. அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இதெல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் அரசு பள்ளி அல்லது உதவி பெறும் பள்ளியில் படித்தவர்களுக்குத்தான் வாய்ப்பு வந்தது. இன்றைக்கி இருக்கிற 70 மேற்கொண்ட மேலே உள்ள பல ஐஏஎஸ் மூத்த தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண அரசு பள்ளியில் படித்தவங்களா தான் இருக்காங்க. அப்துல் கலாம், சபாபதி ஏபிஜே அப்துல் கலாம் கூட எங்க படித்தவர், ஒரு அரசு பள்ளியில தான் படித்தார். இல்ல இல்ல, அவர் சபாபதி மோகன் அவர் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் 7.5 கொடுத்தீங்களே அதை ஒரு 15-25 ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நீட்டே வேணாம்னு சொல்லும் போது நீட் அதுல எனக்கு கருத்து இருக்கு, அதுல நான் உடன்படலை. ஏன்னா நீட் என்பது திணிக்கப்பட்ட ஒன்று. நீங்க கல்வியாளர்கள் அதை எதிர்க்கிறாங்க, அனில் சடகோபன் அப்படின்னு ஒரு பெரிய கல்வியாளர், அவர் இந்த நீட்டுக்கு எதிராக இதே வடபுலத்தில் அவர் பல கமிட்டிகளில் அங்கம் பெற்றவர். ஒன்றிய அரசு நியமித்த, இதுவரையிலும் இருக்கிற ஒன்றிய அரசுகள் ஆரம்பித்த அந்த கமிட்டிகளெல்லாம் 3 கமிட்டிகளில் அவர் பங்களிப்பு செய்தவர், பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர். அவர் தான் சொல்கிறார் இந்த நீட்டு என்பது உண்மையில் மாணவர்களை அறிவு ரீதியாக சோதிப்பதற்காக பயன்படுத்தப்படலை, மாநிலங்களின் உரிமையை அது காவு வாங்குகிறது. மாநிலங்கள் தான் இப்போ இந்த மாநிலத்துக்கு யார் மருத்துவராக வரணும் யார் தீர்மானிக்கணும், நம்ம தான் தீர்மானிக்கணும். நீங்கள் ஆல் இண்டியா அளவில் ஒரு சிலபஸை கொடுக்குறீங்க, அதை ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட தமிழில் நீங்கள் மருத்துவம் படிக்க முடியாது, யாழ்ப்பாணத்தில் தமிழில் மருத்துவம் இருக்கிறது, இங்கே இல்லை. அதை கூட இந்த அரசு 7 நாங்கள் கொண்டு வரோம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதையும் கொண்டு வந்தால் கூட நல்லது. ஆனால் என்ன விஷயம்னா, என்னுடைய மாநிலத்துக்கு கிராமப்புறங்கள் அதிகம் இருக்கிற இடங்களுக்கு, நகர்ப்புறங்கள் ஒடுக்கப்பட்ட பகுதிகள் இருக்கிற இடங்களுக்கு சென்று மருத்துவ சேவை செய்வதற்கான மருத்துவரை உருவாக்குவதுன்னு வர்றபோது அதற்கான அளவுகோலை யார் எடுப்பது? நான் தான் எடுக்கணும், என்னுடைய மாநிலம் சார்ந்த விஷயம் அது. அப்போ அப்படி வருகிற போது டிஎன்பிசி எப்படி நமக்கான வேலையை செய்வதற்கு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதோ, அந்த குழுமம் செயல்படுகிறதோ, அதுபோல் நாங்கள் எங்களுக்கு ஒரு முறையில் வச்சுருக்கிறோம். 12th, ஏன்னா படிப்பு, நீங்கள் படிப்புன்றது தேர்வுகளுக்காகவே உள்ளது இல்லைங்க. பல உலக வளர்ந்த நாடுகளில் பல நாடுகளில் தேர்வுகளே கிடையாது. ஏன் அதை ஒழிச்சிருக்கிறாங்க? தேர்வுகளில் வர்ற ஐக்கியம் மட்டுமே உங்களுக்கு செயல்திறனை தரக்கூடிய கல்வியை தந்து விடாது. ஒரு பெரிய ஜென்ரல் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதுமா இந்தியாவை ஆண்ட முடியுமா, மருத்துவர் ஆகிட முடியுமா? பெரிய நாலேஜ் இருக்கலாம், உடலியல் சம்மந்தமான நாலேஜ் இருக்கலாம், ஆனால் ஆப்ரேஷன் மூலம் கை நடுங்கிட்டுனா உயிரே போயிடும். அப்போ பல திறன்களை தொகுத்து வருகிற ஒன்று மருத்துவம், அதில் மனநிலை பார்க்க வேண்டியிருக்கிறது, அதாவது நலன் பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை இல்லை, அதாவது என்னன்னா ஆளுநர் சொல்லும்போது கூட சொல்கிறாரு தேசிய நலன் சார்ந்துதான் நீட் இருக்குன்ற ஒரு வார்த்தை வைக்கிறாரு. இல்லை அது அதே மாதிரி பார்த்துக்கிங்கன்னா எம்ஜிஆர் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாடு. நான் அதில் சர்வதே உயிர்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக உள்ள ஒரு மருத்துவம். இதுவரையிலையும் மருத்துவம் எல்லாமே எப்படி இருந்தது, அந்த முறையில் உங்களுக்கு என்ன குறை இருந்தது, அதற்கான தரவுகள் இருக்கா? கடந்த காலத்தில் மருத்துவம் படித்தவர்களால் உயிர் போயிடுச்சு,
இப்போ வருகிற மருத்துவர்களால தான் உயிர் காக்கப்படும் ஏதாவது தரவுகள் இருக்கா? நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையே இருக்கு, சித்தம் இருக்கிறது, அதுலேயே வந்து ஆயுர்வேதம் இருக்கிறது, இதெல்லாம் கூட ஒன்றிணைக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, மருத்துவத்துக்கு ஏன் இவ்வளவு ஈர்ப்பு? நீங்கள் அதை குறிப்பிட்ட அளவு மட்டும் வைக்கிறதுனால. நான் கேட்குறேன், என்ஜினியரிங் மாதிரி மருத்துவத்தையும் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா அந்த மருத்துவத்துக்கான மதிப்பு இருக்காது. அப்போ உண்மையிலேயே எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற போது மக்கள் தொகை அதிகம் உள்ள நம்மை போன்ற நாடுகளுக்கு அதிகமான மருத்துவர்கள் தேவையாக இருக்கிறது. 1000 பேருக்கு எத்தனை பேர் மருத்துவராக இருக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கணக்கு போடுது. அந்த அளவுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறது, பல வளர்ந்த மாநிலங்களில் 3-4 மாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் இந்திய அளவில் பார்க்குற போது இல்லை, அதுவும் வட மாநிலங்களில் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் அதிக மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்கான ஏதுவான முறையை உருவாக்க வேண்டும். அதற்கு பதிலாக இனிமேலும் யாரும் வந்துவிடக்கூடாது, எவரும் வந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஒரு தேர்வு முறையை நீங்கள் கொண்டு வருகிற போது இது மக்களுக்கு எதிரானதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மாநிலம் மட்டுமல்ல, நோயாளிகளுக்கு எதிரானது. நீங்கள் நான் கேட்குறேன், உலகத்தில் வளர்ந்த நாடுகள் பல முறைகளை வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த நாட்டில் இருக்குது இந்த தேர்வு நடத்துறது யார்? ஒரு அமெரிக்க நிறுவனம் நடத்துது. நான் ஆழமாக குற்றம் காட்டுறேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. 544 மார்க் வாங்கின ஒருத்தருக்கு இதில் காட்டுது, ஆனால் வந்தது 244 மார்க். நம்ம அடுத்த சொல்ல தொடர்ந்து பேசுவோம். இது போன்று வருவதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதில் மிகப்பெரிய சதியும் இருக்கிறது. கண்டிப்பாக திருளின் உங்களுடைய நிறைவு கருத்து. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே 3 வேளாண் திருத்த சட்டம், அது 500 வருஷம் போறானாலும் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்பை கூட மாற்ற முடியாதுன்னு தான் இன்றைய பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னார். ஆனால் ஒரு திடீரென்று ஒரு நாள் அவ்வளவும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது, திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. எந்த விவாதமும் இல்லாமல் மக்களவை மாநிலங்கள் கூடி அதை எடுத்து திரும்ப பெற்றுவிட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். அதுபோல தான் நீங்கள் எம்டி எம்எஸ் படிப்புகள், மருத்துவ மேல் படிப்புகள், 27% இடஒதுக்கீடு இல்லை. அந்த வழக்கு தொடுத்தது தமிழ்நாடு தான், திமுக தொடுத்தது, பல்வேறு அமைப்புகள் தொடுத்தது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வர்றபோது மத்திய ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் அதற்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக தான் கருத்து சொன்னார். ஆனால் தீர்ப்பு 27% இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்படணுன்ன பிறகு நாங்கள் பெற்ற தீர்ப்பு என்று பேசியவர்கள் தான் அவங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குற போது இப்போ வந்திருக்கிற இந்த சட்ட முன்வடிவு மீண்டும் கவர்னருக்கு போகுது. கவர்னர் ஜனாதிபதிக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். குடியரசுத் தலைவர் புறக்கணிக்க முடியாது. பிரிவு 254(1)-ன்படி அவர் அதை அசன் பண்ணணும். ஏது மாநிலங்களுக்கான உரிமை, அதுதான் என்ட்ரி 25(5)-ன்னு சொன்னோம். அப்படி அவர் பண்ணலைன்னா அது அரசியல் சாசன கடமையை தவறியதாக ஆகும். அப்போ நாங்கள் வழக்கு தொடுக்க முடியும். அப்போ சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் தேவையோ அவ்வளவு போராட்டங்களுக்கும் தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. அந்த அளவில் இதை உணர்ந்து விட்டு இப்போதாவது எந்த வேலையும் செய்யாமல், அதாவது இந்த மாதிரியான ஜிமிக் வேலையெல்லாம் செய்யாமல் இந்த சட்டத்தை உடனடியாக அங்கீகரிப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு எடுக்கணும். நண்பர் வந்து கேரளா பற்றி சொன்னார், நம்ம இறுதி கருத்தாப்ப ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, அந்த மாநிலத்தில் அவங்களுடைய கருத்து அது. நீங்கள் அதுக்காக இந்தியா முழுக்க அதையே கொண்டு வரணும்னு சொல்ல முடியாது. இந்த மாநிலத்தில்